சந்தோஷம் தான் இன்னைக்கு நமக்கு இல்லை. மகிழ்ச்சியா தான் வெளியில பேசுறோம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற கவலைகள், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் ரொம்ப மனசு வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு மட்டும் தெரியட்டும், என்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் இயேசுக்கு மட்டும் தெரியட்டும். அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல, என் பிரச்சனை அவங்களுக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. கர்த்தர் நம்மை புரிந்து வைத்திருக்கிற தெய்வம். பைபிள் சொல்லுது அவங்க நினைக்கிறன்றது இல்ல. சங்கீதம் 115:12 வாசிக்க வேண்டிய கவனிங்க. மனுஷன் நினைச்சா ஒன்னும் நடக்க போறது இல்ல, ஆனா கர்த்தர் நினைச்சா நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நினைத்தால் தான் நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். காலையில எழுந்தாலும் நைட்டு தூங்கினாலும் நம்ம சொல்வோம், கர்த்தரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்கான ஒரு மீட்பை இந்த தேசத்தில் உண்டாக்கி தரப்போகிறார். என் தலையின் மீது இனி கஷ்டம் நஷ்டம் அல்ல, ஆனந்த தைல அபிஷேகத்தை மன மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் சஞ்சலமும் தவிப்பும் என் குடும்பத்தை விட்டு என் வாழ்க்கை விட்டு ஓடி போக போகிறது.